தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய மகான் மாரந்தை ஸ்ரீ செட்டி சித்தர். இந்த மாரந்தை எங்கே இருக்குது? திருநெல்வேலியிலேருந்து தென்காசி செல்லக்கூடிய மார்க்கத்தில் சுமார் 14 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இவருடைய பூர்வாசிரம பெயர், அப்பா அம்மா வச்ச பெயர் கருப்புங்கிறது. இவருடைய அப்பா முத்தையா வந்து ஒரு துணிக்கடை வச்சுருந்தார்னு பார்த்தோம். அந்த துணிக்கடையில் விபூதி போட்டு ரொம்ப பக்தி பழமாக இருப்பார். இவருக்கு வியாபாரத்தில் நாட்டம் இல்லை, குடும்பத்தில் நாட்டம் இல்லை, இறைபக்தியில் மட்டும்தான் நாட்டம் இருக்குது. ஒரு பொருளுக்கு விலை பேசி அதற்கான காசை வாங்கி அந்த பொருளை கொடுக்கறதுல அவருக்கு நாட்டம் இல்லை. எல்லாம் இலவசமாக கொடுக்கணும், எல்லாம் கேட்ட விலைக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். வியாபாரத்துக்கு அது பொருந்துமா? ஒரு காசு பணம் கொடுத்து ஒரு பொருளை வாங்கி ஒரு கடையில் விற்கிறவருக்கு அந்த பொருள் இன்ன விலைக்குத்தான் விற்கணும்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பார். நீ கேட்ட விலைக்கு எடுத்துகிட்டு போனால் அதுக்கு பேர் வியாபாரமா? தானம் அள்ளி கொடுக்கறது. இவரோட மனசில் என்ன இருக்கு? இறை எண்ணங்கள். இந்த பொருளை விற்கணும்னு தோணலை, வர்றவங்களுக்கு அள்ளி கொடுக்குறார். எங்கள் ஜவுளிக்கடையில் இருக்கிறத கேட்ட விலைக்கு கொடுக்குறார். கஷ்டப்படுறவங்களுக்கு இலவசமாக கொடுக்குறார். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாதத்தில் ஜவுளிக்கடை காலி ஆயிடுச்சு. மிச்ச சகோதரர்கள் விடுவாங்களா? இவர் இருக்கிற நேரம் பார்த்து எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்துட்டார். மிச்ச சகோதரர்கள் இவர் மேலே கோபத்தோடு கண்ணாபண்ணான்னு கத்துறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பங்கு இருக்குல்ல கடையில், இவர் அள்ளி கொடுத்தா போருமா? எல்லாம் ஆச்சு முச்சுன்னு கத்துறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு? இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது, நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு குடும்பத்தோடு கிளம்புறார். ஒரு ஆண் குழந்தை பிறந்தாச்சு, கருப்பன் தன்னோட மனைவி குழந்தைய கூட்டின்னு கிளம்புறார். எங்கே போகிறாரு? முதல்ல ராமேஸ்வரத்துக்கு போகிறார். ராமேஸ்வரத்தில் தாயுமானா சுவாமிகளோட பீடம் காணப்படுகிறது. இந்த மகன் அங்கே தான் சமாதியாக இருக்கார். அந்த சமாதிக்கு போகிறார். அந்த சமாதியில் பல காலம் ஜபம் இருக்கார், தியானம் இருக்கார். அப்புறம் அங்கிருந்து புறப்பட்டுக்கு வர்றேன்னா திருச்செந்தூருக்கு வர்ற. திருச்செந்தூரில் முருகப்பெருமான் மூலவருக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சலிங்கங்கள் காணப்படும். அந்த பஞ்சலிங்கங்களுக்கு இவர் தினமும் பூஜை பண்ணினார். யார்? கருப்பன் பண்ணினார். இன்றைக்கும் திருச்செந்தூரில் இருக்கிற முருகப்பெருமானே தனது தந்தையான பரமேஸ்வரனுக்கு அங்கே நித்தமும் வழிபாடு நடத்தி கொண்டிருக்கிறான் என்பது தலபுராணம். இந்த பஞ்சலிங்கங்களுக்கு அங்கே பூஜை பண்ணினார். இப்படியே திருச்செந்தூர்லேயே இருந்துட்டுருக்கார். அங்கே வர பக்தர்களுக்கு ஆசிகள் வழங்குறார். அங்கே இருக்கிற பக்தர்கள் அவருக்கு பழங்களை கொடுக்குறார். ஒரு சன்னியாசிக்கு பொருள் எங்கேயும் தேடக்கூடாது, வருகின்ற பொருளை சாப்பிடணும். பழங்களை சாப்பிட்றார். தேவாரம் திருவாசகம் பாடுகிறார். அங்கே வர்றவங்கள்ட்ட தாயுமான சுவாமிகளை பற்றி கதை சொல்கிறார். பட்டினத்தாரை பற்றி கதை சொல்கிறார். இப்படி போயிட்டுருக்கு. கொஞ்ச நாளில் ஒரு மாதிரி குடும்பத்துலேருந்து பிரிஞ்சு விடுறார். குடும்பத்தை விட்டு விலகிடுறார். குடும்பத்தை விட்டுட்டு வந்துட்டார். இந்த குடும்பம் தவிக்கிறது. என்னடா இவரை காணுமே, இவரை காணுமே, அங்கங்கே தவிச்சு குடும்பம் ஊருக்கு வந்தாச்சு. அவங்க ஊருக்கு வந்துட்டாங்க. ஊருக்கு வந்து பல காலம் ஆன பிறகு இவர் இன்னும் அதே இடத்துல தான் இருக்கார், கருப்பன் இருக்கார்னு தெரிஞ்சு இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரு வில்லு வண்டி கட்டிண்டு இவரை தேடி போகிறாங்களாம். எந்த இடத்துல அவர் இருக்கார்னு தகவல் சொல்லப்பட்டதோ அந்த இடத்துல அவர் பிடிச்சிட்றாங்க. ஏன்பா குடித்தனம் நடத்தாமல் பொண்டாட்டிய கஷ்டப்பட வச்சுட்டியப்பா? நீ குடும்பத்தோடு வாழ வேண்டாமா? இந்த மனைவியோடு வாழ வேண்டாமா? குழந்தைக்காக வாழ வேண்டாமா? அப்படின்னு சொல்லி அவர் கை காலில் விழாத குறையாக அவரையும் வண்டியில் கூட்டின்னு வராங்க. ஒரு ஞானியுடைய மனம், ஒரு மகானுடைய சிந்தனை எந்த இடத்துல இருக்கும்? இறை பக்தியில் மட்டுமே லயித்து காணப்படும். வண்டியில் கூட்டின்னு போய் வீட்டுக்கு போனால் குடும்பம் நடத்த ஆரம்பிச்சுடுவாரா?
குடும்பத்து மேலே ஆசை வந்துடுமா? வரல. என்ன பண்ணுறாராம், கொஞ்சம் தூரம் போகிறாங்க வண்டியில். கொஞ்சம் தூரம் வண்டியில் போயிட்டு திடீர்னு பார்த்தா அவரை வண்டியிலே காணலையாம். அது வரைக்கும் வண்டியில் இருந்தார், ஆனால் வண்டியில் இல்லை. இதனுடைய தொடர்ச்சி நாளைய நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.